நான் வந்து இந்த ஆன்மீக பயணம் வந்து ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ணா மட் அதுலேருந்து ஆரம்பிச்சிது. மேபி 2000 அந்த டைமில் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஓஷோ எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓஷோ புக்ஸ்லாம் நிறைய படிச்சிருக்கேன். பூனேக்கு போய் அந்த ஓஷோ கம்யூனில் போய் அட்டன் பண்ணி தியானம்லாம் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் எதுலேயுமே வந்து தீர்வு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் ரமண மகரிஷி புக்ஸ் படிச்சிருக்கேன், ஜேகே படிச்சிருக்கேன், அதெல்லாம் படித்தேன். எதுலேயுமே வந்து தீர்வுன்றது கிடைக்கவே இல்லை. ஏதோ ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஐயாவோட புக் ஒன்று படித்தேன். படித்ததுக்கப்புறம் முதல்ல பார்க்கும்போது எனக்கு சாதாரணமாக இருந்தது. என்ன சும்மா இரு, அவ்வளோதானே இதுதான் எல்லாம், எவ்வளோ தூரம் படித்தாச்சு, எவ்வளோ தூரம் எவ்வளோ புக்ஸில் சொல்லிட்டாங்க, எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சாதாரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழமாக போக போக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி யோசிக்க யோசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுது. அப்போ தான் விஷயம் புரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் மொத்தமாக ஃபைனலாக புரிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் இல்லை, இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, எந்த முயற்சியுமே தேவையில்லையே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டம்லாம் இருந்தது. நிறைய எனக்குள்ளே நான் போராடிக்கிட்டேன், புரியறதுக்கே எனக்கு சரியாக புரிஞ்சுதா இல்லையா, இல்லை இவ்வளோ இவ்வளோ சாதாரண விஷயமா இருக்கே, இதை கூட புரிஞ்சிக்கிற அளவு கூட எனக்கு அறிவு பத்தலையா, ஏன்னா என்ன புரிஞ்சிட்டாலும் திருப்பியும் போராட்டம் வருது, திருப்பியும் அந்த ரிலாக்ஸேஷன் அந்த மைண்ட் செட்டை திருப்பியும் அப்படி வச்சுக்கணும், ஒரு ஏதோ ஒரு வகையில் மைண்டை வந்து நான் பிடிச்சி வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்போது இந்த அளவு கூட எனக்கு அது கூட வக்கு இல்லையே, அதை கூட வச்சுக்கி இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இதை கூட புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக மொத்தமாக எல்லாத்தையும் விட்டாப்போம். இது நம்மளுக்கு இந்த வேலையே வேணாம், ஆன்மீகம் வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி எல்லாத்தையும் மொத்தமாக கீழே போட்டுடலாம் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் ஐயா சொன்னார்லையே அந்த மாதிரி, அதுக்கப்புறம் மனசு வந்து தன்னால் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னுடைய எஃபர்ட்டே எதுவுமே இல்லாமல் தன்னால் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 13-14 இயர்ஸாக இந்த பகவத் மிஷனோட இதில் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு நிம்மதி அமைதி ஆனந்தம், எப்படி எப்போவுமே என்ன நடந்தாலும் சரி, வெளியில் இடியே விழுந்தாலும் உள்ளே வந்து அப்படியே ஒரு அமைதி அப்படியே இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது எல்லா விஷயத்தையும் போய். ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆன்மீகம் இந்த ஓஷோ இதில், அப்புறம் ராமகிருஷ்ணா மட்டில் அங்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொன்னால் இந்த மாதிரி எனக்கு வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே ஆஹா அப்படின்ட்டு வடிவேல் ரியாக்ஷன் மாதிரி தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் யோசித்தேன், சரி என்ன ஆக்சுவலாக ஞானம் என்ன, ஆக்சுவலாக என்ன எனக்கு என்னுடைய பிரச்சனை என்ன சால்வ் ஆயிருக்கு, வெறும் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறது அவங்களுக்குலாம் புரியல. அவங்க வந்து என்ன அவங்கவுங்க ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க, அவங்கவுங்க ஒரு கருத்து வச்சுருப்பாங்க ஞானம் தான் என்னன்றது இல்லையா. ஸோ ஃபைனலாக என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆச்சா இல்லையா, ஞானம்ன்ற வார்த்தையெல்லாம் தூக்கி போட்டுருங்க, ஞானம் விடுதலை முக்தி இதெல்லாம் கூட தேவையில்லை. என்னுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆச்சா இல்லையா, அவ்வளோதான் எனக்கு வேணும் இல்லையா. நீங்கள் என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, பெரிய பிரம்மாண்டமாக இருந்தாலுமே என்னுடைய டே டு டே லைஃப்பில் அன்றாட வாழ்வு நடக்கிற பிரச்சனை எனக்கு சால்வ் ஆகணும் இல்லையா. அது ஆகலைன்னா அப்புறம் ஞானமாக இருந்தாருன்னா வேறு ஏதாவது இருந்தால் கூட தான் என்ன, இப்போது அது எனக்கு உபயோகமாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால் அந்த ஆங்கிளில் அப்புறமா யோசிக்க ஆரம்பித்தேன், இது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுது, இதோட சயின்ஸ் என்ன எப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் பேச போகிறது வந்து ஒரு சயின்டிஃபிக் அறிவியல் ரீதியாக இதை எப்படி பார்க்குறது, ஒரு லாஜிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, காத்தால கூட சொன்னார் இல்லையா, லாஜிக்கல்னால் ஒன்றுமே இல்லை, ஏதோ சயின்டிஃபிக்னால் ஏதோ பெரிய புரியாத விஷயம்னு நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து ஒரு பால் தூக்கி போட்டோன்னா கீழே விழுதுன்னா அது வந்து புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சயின்ஸ் தான். அதே மாதிரி லாஜிக்கல்னால் இப்போது ரோட்லேருந்து ஒரு 20 அடி நேராக வரணும், அங்கேருந்து மேலே வரணும், லெஃப்ட் ரைட்டில் திரும்பி ரைட்டில் ஒரு 10 அடி திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு சேர் இருக்கும், அங்கே போய் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு லாஜிக்கல் இல்லையா. யாருன்னா அதை பின்பற்றி இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக போய் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம், அவ்வளோதான் லாஜிக்கல், இது வேறு எதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எப்படி பார்க்கணும், இது வந்து சாதாரண சயின்ஸ் தானே அப்படின்ட்டு பார்க்க தோணுச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த அந்த ஒரு முயற்சி தான் இப்போ வந்து இதை சயின்டிஃபிக்காக எப்படி சொல்லலாம், ஒரு லாஜிக்கலாக எப்படி இந்த விஷயத்தை அணுகலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஒரு சின்ன சம்பவம். ஒரு டாக்டர், ஐ டாக்டர், இது ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், இருந்தாலும் தெரியாத மாதிரி கேட்டுக்கோங்க வேணாம். ஸோ ஒரு ஐ டாக்டர் ஒரு கேம்ப் நடத்துகிறாரு, ஒரு வில்லேஜில் போய் ஒரு கிராமத்தில் போய் ஒரு கேம்ப் நடத்துகிறாரு ஐ டெஸ்டிங்காக. ஓகேவா, ஸோ நிறைய பேர் வந்து ஐ டெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வந்து அந்த கிராமத்து தலைவர் ஒருத்தர் வந்து வராரு ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்காக, உள்ளே வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு அவர் ஸோ ஃபஸ்ட்டு எழுதி காமிக்கிறாங்க, அவரே ஒரு போர்டு மாதிரி வச்சிருக்காரு, அந்த போர்டில் எழுதி காமிக்கிறாரு, அவர் தமிழில் எழுதி காமிக்கிறாரு, ஆன்னு போட்டு எழுதி காமிக்கிறாரு. இது இங்கேருந்து தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, இவருக்கு கொஞ்சம் கண்ணு சரியில்லை போல இருக்கு, சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக எழுதுறாரு. இப்போ தெரியுதா? இல்லை சார் தெரியல. சரி ஓகே, இன்னும் ரொம்ப அவருக்கு இன்னும் ஆச்சரியம் என்னன்னா இவ்வளோ கண் இதுவாக இருக்கா, சரி இன்னும் பெருசாக மேக்ஸிமம் பெருசாக இவ்வளோ பெருசாக எழுதுறாரு. இப்போவா தெரியுதாயா? இல்லையா தெரியல. சரி சரி, போர்டே பக்கத்தில் கொண்டு போவோம் சொல்லிட்டு போர்டு ஒரு 10 அடி தூரத்துலேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணார். அப்புறம் போர்டு கொஞ்சம் 8 அடி தூரம் கம்மியாக, இப்போ தெரியுதா?
இல்லையா இப்போவும் தெரியல எனக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் 5 அடி தூரம் வச்சு பார்க்குறாரு. இப்போவா தெரியுதா? இல்லையா தெரியல. சரி, இன்னும் ரொம்ப பக்கத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 அடி தூரத்தில் வந்துட்டார். இப்போவா தெரியுதா? இல்லையா, சுத்தமாக எதுவுமே தெரியல. சரி, என்னயா இவ்வளோன்னு போர்டத்துக்கு கோபமாக கீழே போட்டு, இப்போ நானாக தெரியலன்னா என் ஷர்ட் தெரியுதா, பேண்ட் தெரியுதா, என் ஷர்ட்டில் இருக்கிற பென்லாம் இதெல்லாம் தெரியுதான்னா, அதெல்லாம் தெரியுது, ஆனால் இது தான் தெரியல. ஏன் இவ்வளோ பெரிய கொட்டை எழுத்தில் இதை விட பெருசாக எழுத முடியாது, இதை பற்றி இதை தெரியலன்றீங்க அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்கிறார், ஓ இதுதான் ஆனாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது. ஸோ இவர் கண்ணெல்லாம் கிளியராக தெரியுது, அவருக்கு அந்த லெட்டரை அந்த எழுத்தை படிக்கிறதுக்கு தான் தெரியல அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி என்னென்னா, நம்ம பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கு சல்யூஷன், பிரச்சனை சால்வ் ஆச்சா அப்படின்னு பார்க்காம, ஏதோ ஒரு பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி ஆன்மீக வார்த்தையோ இல்லை ஏதோ ஒரு மோட்சம் முக்தி இப்படிலாம் சொன்னி அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதனால் என்ன பிரச்சனை சால்வ் ஆகுதா இல்லையா அப்படின்னே பார்க்காம, பிளைண்டாக ஓடிட்டு இருக்காம, அதனால் என்ன பயன் எனக்கு வருது, என்னுடைய பிரச்சனை என்ன ஃபஸ்ட்டு, எதனால் இதுக்கு வரேன், அது எப்படி சால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் இன்னும் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அதை சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பிரச்சனைகள்னால் நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு குறைவே இல்லை இல்லையா, பஞ்சமே கிடையாது, எல்லாம் இல்லை. எஸ் லிஸ்ட்டு, எல்லோரும் ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டே போட்டு சொல்லலாம். நம்ம சும்மா சாம்பிள் கொஞ்சம் பிரச்சனை எடுத்துக்கலாமே. என்னென்ன சொல்லுவாங்க நார்மலாக, என்னென்ன சொல்லுவாங்க, பொருளாதார பிரச்சனை சொல்லுவாங்க, வீட்டில் உறவுகள் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் அந்த பிரச்சனை, அது வேறு என்ன பிரச்சனை, பசங்கக்கிட்ட பசங்க பிள்ளைகள் வளர்ப்பு அது சம்மந்தமாக பிரச்சனை, பேரண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை, ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமான பிரச்சனை, எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணும், கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரி பிரச்சனை, நெகட்டிவ் தாட்ஸு அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு ஒரு பிரச்சனை. இதை தவிர சைக்கலாஜிக்கல் மனசு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா, கவலை, குழப்பம், எப்போ பார்த்தாலும் குழப்பமாக இருக்குது, ஒரு முடிவுக்கு வரைய முடியல, பயமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு புது புது விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயம் வந்துகிட்டே இருக்குது, ஒரு முடிவெடுக்கவே முடியல. அப்புறம் நெகட்டிவ் திங்கிங் வந்துகிட்டே இருக்குது, எதிர்மறை எண்ணங்கள், இந்த மாதிரி குழப்பம், பயம், கவலை, வருத்தம் இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக போய் ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிட்டோன்னா அது முடிகிற காரியம் கிடையாது, அது எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, இனிமே அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாங்க, என்னோடய வேலையை ரொம்ப கஷ்டமாக்கிட்டாங்க, எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க, இருந்தாலும் வேறு ஆங்கிளில் சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான். ஸோ அதோடய ஆணி வேர் என்ன, அதோட காமன் ஒரு ஆணி வேர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு ரூட் என்ன அப்படின்னு பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்படின்ற ஒரு அணுகுமுறையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ பிரச்சனை நம்ம லிஸ்ட்டு பண்ணுறோம், அதோட ஆணி வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதிர்பார்ப்பு, இப்போ ஃபைனலாக நான் வந்து ஒரு எனக்கு ஒரு வீடு வாங்கணும், இல்லை கல்யாணம் நடக்கணும், இல்லை வேலை கிடைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைனலாக என்ன நடக்குது, இதை எல்லாத்தோட ரூட் ஆணி வேர்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எதிர்பார்ப்பு எங்கே பூர்த்தி ஆகுதோ, இப்போ நான் வீடு வாங்கினோன்னா எனக்கு வீடு, எனக்கு அந்த ரிசல்ட், அந்த அவுட்கம் ஆர் விளைவு வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சுன்னா எனக்கு சந்தோஷம், நிம்மதி, திருப்தி இல்லையா. நான் எதிர்பார்த்த மாதிரி விளைவுக்கு வரல, நடக்கலை அப்படின்னா மன நிம்மதி இல்லை, வருத்தம், குழப்பம், பயம் எல்லாமே வருது இல்லையா. ஸோ இது நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போட்டாலுமே ஃபைனலாக அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா இல்லையா அவ்வளோதான் விஷயம் இல்லையா. நீங்கள் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. என்னோடய எதிர்பார்ப்பு எப்போல்லாம் பூர்த்தி ஆகுதோ, எப்போல்லாம் நான் நினைக்கிற மாதிரி நடக்குதோ, ரிசல்ட்டாகவும் விளைவு எப்போல்லாம் நான் நினைக்கிற மாதிரி வருதோ அப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது, எப்போல்லாம் நான் நினைக்கிற மாதிரி வரலையோ அப்போ தான் பிரச்சனை இல்லையா. சிம்பிளாக ஸோ இவ்வளோ இவ்வளோ பெரிய லிஸ்ட் ஆஃப் இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கவே தேவையில்லை, இங்கே மட்டும்தான் ரூட் இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ எதிர்பார்ப்பு தான் இப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ எதிர்பார்ப்பே இல்லாமல் வச்சிடலாமா அப்படின்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை. எதிர்பார்ப்பே இல்லாமல் நான் இருக்கணும்னு வச்சா அதுவுமே ஒரு எதிர்பார்ப்பாக திருப்பி மாறிட போகுது இல்லையா. ஸோ மனசு இப்படி விசித்திரமாக இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படி வேலை செய்யுது. ஸோ இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா, இப்போ ரெண்டு பேர் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே எக்ஸாம் எழுதுகிறாங்க ஓகேவா, ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தன் வந்து ஒரு 75 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான், 75 மார்க்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான். இன்னொருத்தன் வந்து 90 மார்க்ஸ்க்கு நான் நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு 90 மார்க்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, ரெண்டு பேருக்குமே 80 மார்க்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தர் வந்து அந்த 75 போதும்னு நினச்ச இருக்கு வருதான்னு நினைக்கிறவர் அவர் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருப்பார், நினச்சவர் அதிகமாக வந்துருச்சு. அந்த 90 மார்க்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவர் ரொம்ப கம்மியாக வந்துடுச்சு அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் வருத்தமாக இருப்பார். ஸோ நடந்திருக்கிற செயல் ஒரே செயல் தான், ஒரே விஷயம் தான், ரெண்டு பேருக்கும் ஒரே சுச்சுவேஷன், ஒரே பேக்ரவுண்ட், ஒரே விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு வந்து அது வருத்தமாகவும் எடுத்துக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து அது சந்தோஷமாகவும் எடுத்துக்கிறாரு. ஸோ அங்கே நம்ம மனநிலை வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால வேறு வேறு மாதிரி வேலை செய்யுது இல்லையா. ஸோ செயல் ஒரே விஷயம்தான், பட் மனநிலை வேறு மாதிரி இருக்குது ஓகே.
ஸோ மனசு இப்படியும் வேலை செய்யுது. ஸோ இதை எப்படி அப்போ ஹேண்டில் பண்ண முடியும், இதை எப்படி நம்ம அணுகலாம், எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். ஸோ இது வந்து நீங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், நடுவில் ஏதாவது உங்களுக்கு ஸ்டக் ஆச்சு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஸ்டாப் பண்ணி பேசிக்கலாம். அதை பற்றி சும்மா பிளைண்டாக போயிட்டே இருக்க தேவையில்லை. ஏன்னா விஷயன்றது ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு, காத்தால ஐயாவும் சொல்லி முடிச்சிட்டாரு, சரணனும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து வேறு ஒரு ஆங்கிளில், இன்னொரு ஆங்கிளில் சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்கு, இல்லை சில பேருக்கு இந்த ஆங்கிளில் சொல்லும்போது புரியலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறை தான். அதனால் நடுவில் உங்களுக்கு வேணும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆமாம், கரெக்ட், போய் சேரோட ஒன்று தான், கரெக்ட். வேறு மாதிரி தோணுது என்ன எப்படி இருந்தாலுமே அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட போகலாம். ரெண்டு வந்து இப்படி இப்படிலாம் வேலை செய்யுது. ஒன்று வந்து பார்த்தோம், எதிர்பார்ப்பு தான் நம்ம துன்பத்தையும் இன்பத்தையும் தீர்மானிக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரே செயல் நடக்குது, ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி மனநிலையில் ஏற்றுக்கும் போது அங்கே ஒரு வேறு வேறு மாதிரி வேலை செய்யுது. அப்புறம் இன்னொரு சின்ன இன்னொரு கதை பார்ப்போம், அது வழியாக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய பணக்காரர், பயங்கரமாக பணம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சுருக்காரு. ஒரு கிராமமோ ஊரோ எதோ ஒன்று வச்சுக்கோங்க, அவருக்கு மூணு பசங்க இருக்காங்க, ஓகேவா. ஸோ அவர் வெளியூருக்கெலாம் போய் அடிக்கடி போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர மாதிரி அவரோட வேலை. ஸோ அவருக்கு என்ன ஆகுது, ஒரு சூழ்நிலையை வந்து அவர் அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு மாறணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த ஊரில் அவரோட வேலை முடிஞ்சிச்சு, அடுத்த ஊருக்கு மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து அவருடைய வீட்டை வந்து விற்றுட்டு போயிடலாம், அந்த பணத்தை வச்சு வேறு எங்கேயாவது போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அவர் வீட்டை விற்கணும்ட்டு பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போயிட்டு வராரு, ஒரு மூணு நாலு நாள் போயிட்டு ஊருக்கு போயிட்டு வராரு. வராரு ஒரு ஒரு நூறு அடி, ஒரு நூறு அடி தூரம் இருக்கு வச்சுக்கோங்களேன், வந்துட்டுருக்காரு. பார்க்குற ஒரு வீடு வந்து அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்கு, ஃபுல்லாக ஃபயர், ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு. ஆட்கள்லாம் அங்கே ட்ரை பண்ணி எதுவும் அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆல்மோஸ்ட் எரிஞ்சு முடிஞ்ச மாதிரி அந்த நிலையில் தான் இருக்குது. பார்க்குறாரு, உடனே அவருக்கு கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தான். ஏன்னா அவரோட சொத்து முழுக்க உழைப்பு எல்லாமே போட்டு அந்த வீட்டில் தான் வச்சுருக்காரு, கட்டி அந்த அவரோட முழு சொத்தே அங்கே தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கார், உட்காந்து நெஞ்சை பிடிச்சிட்டு அழறாரு. ஸோ அப்போ வந்து அவருடைய முதல் பையன் வரான், அந்த சைடு வந்துட்டுருக்கான், அவங்களாம் வேலை செஞ்சுட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. முதல் பையன் வரான், வந்துட்டு என்னாச்சு இப்போ அழுறீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறம்போது அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா ஆல்ரெடி நீங்கள் பேசி வச்சுருந்தீங்க ஒருத்தர்கிட்ட, அவர் வந்து வாங்குறேன்னு அன்றைக்கே ஒத்துக்கிட்டுருக்காரு, இந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கைவிட்டு போயிடுச்சு, நம்ம சொத்து நம்மளுக்கு திரும்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு திரும்ப அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாகிறாரு, அமைதியாகிறாரு. இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து இன்னொரு ரெண்டாவது பையன் வரான். ரெண்டாவது பையன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க, பட் அவர் வாங்குறேன்னு சொன்னார், பட் ஒரு அவர் இது பணம் கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் டிலே ஆயிடுச்சு, அதனால் ஒரு மூணு நாள் கழித்து தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் கை பணம் கைக்கு வரலை அப்படின்னு சொன்னோன்னே திருப்பியும் அவ்வளோதான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் அவருக்கு, திருப்பியும் நெஞ்சை பிடிச்சிட்டு உக்காந்துட்டாரு. ஐயோ திருப்பியும் நம்ம சொத்து போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டாரு. திருப்பியும் கொஞ்ச நேரம் புலம்பிகிட்டே அழுதுகிட்டே இருந்தார். அப்புறம் மூணாவது பையன் வரான், கொஞ்ச நேரம் கழித்து அவன் வரான், இப்போ தான் நான் அவரை பார்த்துட்டு வரேன், அந்த வேலையெல்லாம் ஓரளவுக்கு இது பண்ணியாச்சு, தீயெல்லாம் கொஞ்சம் அணைச்சி ஓரளவுக்கு இது பண்ணிட்டோம், இப்போ தான் பார்த்துட்டு வரேன். அவர் வந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நாங்கள் வாக்கு கொடுத்தது கொடுத்தது தான், உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன், கண்டிப்பாக என்னோடய இதுதான். ஸோ இது வந்து எனக்கு இது உங்ககிட்ட வாங்கினதுக்கப்புறம் இப்படி நடந்துதான் நான் தானே ஹேண்டில் பண்ணியிருப்பேன், அதனால் நான் எப்படி டீல் பண்ணுமோ பண்ணிக்கிறேன், அது என்னோடய வகையில் நான் பார்த்துக்கிறேன், நான் வாக்கு கொடுத்தது கொடுத்தது தான், ஸோ உங்களுக்கு நாளைக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா திருப்பியும் அவருக்கு நிம்மதி எல்லாம் சாந்தமாயிட்டார் எல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடந்த செயல் வந்து எந்த மாற்றமுமே இல்லை, அவரோட வீடு வந்து தீப்பிடிச்சிருந்தது, அது செயல், அது ஒரே செயல் தான். பட் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொல்லும்போது நம்பளுதுன்னு சொல்லும்போது அவருக்கு வந்து துக்கம் தாங்க முடியல. திருப்பியும் செகண்டில் சிச்சுவேஷன், ரெண்டாவது பையன் வந்து சிச்சுவேஷன் மாறும்போது திருப்பியும் அவருக்கு ஒரு நிம்மதி வந்துடுச்சு. திருப்பியும் கடைசியில் இன்னொரு தடவை மாறும்போது திருப்பியும் சிச்சுவேஷன். ஸோ சிச்சுவேஷன் மாற மாற அவரோட எதிர்பார்ப்பு, அவர் என்னுடைய இது அப்படின்னு அந்த அட்டாச்மெண்ட் இல்லை பாண்டேஜ் எப்படி சொல்கிறது அந்த மாதிரி அது இருக்கிற வரைக்கும் அது இருக்கும்போது மாறிட்டே இருக்குது. ஒரே சூழ்நிலை, சிச்சுவேஷன் அதே தான், மாறலை. ஆனால் அவரோட மனநிலை அதோட உள்ள அட்டாச்மெண்ட் மாறும்போது அங்கே உள்ள அவருக்கு கவலையோ வருத்தமோ இல்லை சந்தோஷமோ நிம்மதியோ ஏதோ ஒன்று மாறி மாறி வருது. ஸோ மனசு இப்படியும் வேலை செய்யுது. ஸோ இது இப்போது இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இதை எப்படி தான் ஹேண்டில் பண்ண முடியும், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அப்போ மனசை பற்றி நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து சூழ்நிலை, வெளியில் இருக்கிற சூழ்நிலை, இப்போ வெளியில் சூழ்நிலை கூட, இப்போது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல, இப்போ எனக்கு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியாதுன்னா வேறு யாரோ எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கற்றுக்கலாம், அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். மைக்கு இப்போ எனக்கு இது பண்ண தெரியலன்னா இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார்.
ஓகேவா? சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதுலாம் யார்கிட்ட அரேஞ்ச் பண்ணும், எப்படி அரேஞ்ச் பண்ணும், எவ்வளோ ஆகும் என்னென்னலாம் எனக்கு தெரியலனா வேறு யாராவது கிட்ட எக்ஸ்பர்ட், அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, இல்லை விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டால் அவங்க பண்ணி கொடுத்துட போகிறாங்க. ஸோ வெளியில் நடக்கிற விஷயத்தை கூட நம்ம ஹெல்ப் வாங்கிக்கலாம், மற்றவங்ககிட்ட உதவி வாங்கிக்க முடியும் ஈஸியாக, அதை கூட ஈஸியாக டீல் பண்ணிக்க முடியும், இல்லை கற்றுக்க கூட முடியும். எனக்கு ஹிந்தி தெரியலனா ஹிந்தி போய் கற்றுக்கிட்டு கூட வந்து பேச முடியும். ஆனால் உள்ளே நடக்கிற விஷயம், இப்போ என்ன தான் இவ்வளோ நேரம் பேசினாலுமே ஃபைனலாக இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு உங்கள் பிரச்சனையை நீங்கள் மட்டும்தான் டீல் பண்ணி ஆகணும், நாமனோ இல்லை சரவணனோ ஐயாவோ வந்து டீல் பண்ண முடியாது. அங்கே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல தான் முடியுமே தவிர, நமக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நம்ம மட்டுமே தான் டீல் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து இதை தெரிஞ்சு வைக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில் இருக்க விஷயம் கூட ஈஸியாக டீல் பண்ணிட முடியும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். இதை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன், அதுலேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். பட் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா அதை ஈஸியாக டீல் பண்ணிட முடியும். இங்கே தான் பிரச்சனையை டீல் பண்ணுறது கஷ்டம், அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் மனசை டீல் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்க முடியும், அதுக்கு வேறு ஒருத்தர் சப்போர்ட் கூட வாங்கிக்கலாம். ஸோ மனசை எப்படி ஹேண்டில் பண்ணோம்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய ரூல்ஸ்லாம் போட்டு வச்சிட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபோன் நம்ம புதுசாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டி கையை வச்சு எதையோ பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? அது நான் எதிர்பார்க்குற மாதிரி நடக்குமா, ரிசல்ட் வருமா? நான் பாட்டி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சி எதையோ பண்ணுவேன், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு சவுண்ட் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும் பார்ப்பேன், வேறு எங்கேயோ யாருக்கோ கால் போகும். ஸோ இஷ்டத்துக்கு அது தாறுமாறாக வேலை செய்யும், நான் எதிர்பார்க்குற மாதிரி அது வேலை செய்யாது. ஏன் நான் எதிர்பார்க்குற மாதிரி அது வேலை செய்யலை? ஏன்னா அதை பற்றின நாலேஜ் எனக்கு இல்லை, அது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதே மாதிரி நம்மளாக நிறைய ரூல்ஸ் உள்ளே போட்டு வச்சுக்கிறோம், நான் இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் நான் ரியாக்ட் பண்ணோம், எனக்கு பயமே வரக்கூடாது, நான் ஆம்பளை எனக்கு பயமே வரக்கூடாது, நான் அழவே கூடாது ஆம்பளை, நான் வந்து இப்படி இருக்கக்கூடாது, நான் ஃபெயில் ஆகக்கூடாது, எனக்கு கோபம் வரக்கூடாது, எனக்கு காமம், எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இப்படிலாம் ஒரு கேவலமான எண்ணம் வரலாமா, இந்த எண்ணம் வரக்கூடாது, அந்த உணர்வு வரக்கூடாதுன்ட்டு நம்மளாக ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் ரூல்ஸ் போட்டு வச்சுதாவது சரி, அதை தெரிஞ்சுக்கிட்டாவது ரூல்ஸ் போட்டோமா? தெரியல, மனசு எப்படி வேலை செய்யுதுனே தெரியாமல், எப்படி ஃபோன் எப்படி வேலை செய்யுதுனே தெரியாமல் நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி மனசு எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ரூல்ஸ் போட்டு வச்சுட்டா அப்புறம் அது நம்ம இஷ்டத்துக்கு கேட்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறது எப்படி தப்பு தானே அது இல்லையா? அப்போ நம்ம மனசை கிளியராக புரிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கிட்ட ரூல்ஸ் போட்டாலும் அது பரவாயில்ல, அப்போ நம்ம இது கேட்கலாம், அப்போ கேள்வி கேட்கலாம், புரிஞ்சிக்கிட்டு இப்படி தானே வேலை செய்யணும்னு சொன்னீங்க, ஏன் வேலை செய்யலைன்னு கேள்வி கேட்கலாம். அது என்னென்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஒரு ரூல்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு, எப்படியோ சொசைட்டிஸ் கற்றுக் கொடுத்ததோ இல்லை வீடியோஸில் பார்த்ததோ புக்கில் படித்தது எப்படி எப்படியோ மற்றவங்க சொன்னது, சொசைட்டியில் பேரண்ட்ஸு இவங்கெல்லாம் சொன்னதை வச்சு நம்மளாக ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிட்டோம். என்னோட மனசு இப்படி தான் வேலை செய்யணும், எப்போவுமே நிம்மதியாக இருக்கணும், எப்போவுமே ஆனந்தமாக இருக்கணும், எப்போவுமே அமைதியாக இருக்கணும் இப்படின்ட்டு நம்மளாக ஒரு கற்பனை பண்ணி ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிட்டோம். ஆனால் மனசை புரிஞ்சிக்கவே இல்லை, எப்படி அது வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிக்காமே ரூல்ஸ் போட்டு வச்சிட்டோம். எப்படி கார் ஓடும், எப்படி கார் டிரைவ் பண்ணுறதுன்னு தெரியாமே கார் இப்படி தான் ஓடணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்ட்டு நம்மளாக ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிட்டோம். ஸோ அந்த ரூல்ஸ் சரியாக தப்பா அப்படின்னு பார்க்கணும். அப்போ மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிக்கிட்டால் தான் அப்போ ரூல் சரியாக தப்பான்னு புரிய வரும். ஸோ இப்போ மனசு எப்படி வேலை செய்யுது, இதுவும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷ் இல்லை, யாராவது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்த்துக்கலாம். உடம்பு மனசு காத்தால் சொன்னார், உடம்பில் ரெண்டு இயக்கம் மனசில் ரெண்டு இயக்கம். ஸோ யாராவது சொல்ல முடியுமா உடம்பில் என்ன மாதிரி ரெண்டு இயக்கம், சும்மா ஒரு அட்லீஸ்ட்டு கரெக்டாக இருக்கி சொல்கிறீங்களான்னு பார்க்கலான்ட்டு சொல்லுங்கள். வந்து நினச்சி நடக்கிறதில்ல நம்மளுடைய வேறு மாதிரி ஏதாவது டெஃபினேஷன் வேறு யாராவது ஏதாவது சொல்ல போகிறீங்களா? எல்லாருக்கும் அதாவது உள் உறுப்புகள்லாம் இயங்குறது, நம்மளாக நடக்கிறது போகிறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, வேலை செய்கிறது, இதெல்லாம் நம்மளாக இயக்கிற இயக்கம். வேணா பண்ணிக்கலாம், இல்லை ரெஸ்ட் எடுத்து தூங்க தான் தூங்கிப்பேன், என்னோட இஷ்டம். மனசுலேயும் அதே மாதிரி ரெண்டு இயக்கம், ஒன்று வந்து தாட்டுன்ற பகுதி, தாட்டுன்றது தானாக இயங்குற இயக்கம். இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, அது தாட்டுன்ற நீங்கள் அது அப்படின்ற மட்டும் வச்சுக்கலாம், இதெல்லாம் தன்னால் நடக்குதோ, அது தாட் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும், ஃபீலிங் ஆகட்டும், இல்லை திங்கிங்கே கூட ஆகட்டும், இதெல்லாம் என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் இதெல்லாம் நடக்குதோ உள்ளே, அது மொத்தமாக ஒரு தூக்கி ஒரு மூட்டையில் கட்டி தாட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதெல்லாமே என்னோடய கண்ட்ரோலில் இல்லை, இதெல்லாம் நானாக விரும்பி நானாக செஞ்சு என்னோடய கண்ட்ரோலில் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் சில பேர் இப்படி ரிவர்ஸில் எடுத்துக்கூடாது, தாட்டுனோன்னா அதெல்லாம் என்னோடய கண்ட்ரோல் இல்லை, திங்கிங்னா நான் தானே கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்க வேணாம். இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோல் இல்லையோ மொத்தமாக அந்த சைடு தள்ளி விட்டுருங்க, அதெல்லாம் தாட்டுன்னு தள்ளி விட்டுருங்க. இதெல்லாம் நானாக கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அது மட்டும் திங்கிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் சிம்பிளாகிடும். ஸோ இப்போ நம்ம ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கோம்னு பார்த்தோம்ல, நம்ம எதிர்பார்ப்பு, நம்ம டிசையர்னு சொன்னோம், ரூல்ஸ்னு சொன்னோம், எப்படி சொன்னாலுமே
ஸோ இப்போ அந்த ரூல்ஸ் வந்து எந்த பகுதியில் வைக்கலாம்? இப்போ ரெண்டு பகுதி பார்த்தோம், ஒன்று வந்து தாட்ன்ற பகுதின்னு வந்துக்கு, இன்னொன்று வந்து திங்கிங்கிற பகுதி. இப்போ இந்த ரூல்ஸை நான் எந்த பகுதியில் ஆக்சுவலாக வைக்க முடியும்? இந்த தாட்ன்ற பகுதியில் என்னோடய ரூல்ஸ் வேலை செய்யுமா? செய்யாது. இந்த பகுதியில் திங்கிங்கிற பகுதியில் என்னோடய ரூல்ஸ் வச்சுக்கலாம், இப்படிலாம் திங்க் பண்ணோம், இப்படி பிளான் பண்ணோம், இப்படி வேலை செய்யணும்ன்ட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்போ பிரச்சனை வந்து ரூல்ஸ் கூட கிடையாது, ரூல்ஸ் எந்த பகுதியில் வச்சுருக்கோம் அப்படின்றது தான். ஸோ இந்த பகுதியில் ரூல்ஸ் வச்சா பிரச்சனை, ஏன்னா அது நம்ம பேச்சை கேட்கவே போகிறதில்ல. நீங்கள் பாட்டுக்கு 10,000 ரூல்ஸ் போட்டு போகலாம், அது நம்மளை சட்டையே செய்யாது, அது பாட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சைடு நம்மளுக்கு வேலையே கிடையாது. ஸோ நம்ம ரூல்ஸை கொண்டு போய் இங்கே திணிக்கிறது தான் பிரச்சனையே தவிர, ரூல்ஸும் இங்கே வச்சுக்கலாம், திங்கிங்க்கும் வச்சுக்கலாம், ஆக்ஷனுக்கும் வச்சுக்கலாம். ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணம் ஃபஸ்ட்டு எண்ணம் வருது. இப்போ காஃபி குடிக்கணும், காஃபின்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலாமா வேணாமா, சரி இப்போது ஜூஸ் குடிக்கலாமா காஃபி, ஓகே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறேன். அப்புறம் திங்க் பண்ணுறேன். ஸோ எண்ணம் வருது, சிந்திக்கிறேன், போய் செயல்படுத்துகிறேன். ஸோ இப்படி தான் எல்லாமே நடக்குது இல்லையா, எண்ணம் சிந்தித்தல் செயல்படுத்துதல். ஸோ எண்ணம் பகுதியில் வைக்கிறது நம்ம ரூல்ஸ் வச்சா வேஸ்ட்டு, அது நம்ம பேச்சை கேட்கவே போகிறதில்ல அப்படின்னு பார்த்தோம். சிந்தித்தல் பகுதியில் வைக்கலாம், செயல்படுத்தல் பகுதியில், இந்த சைடில் நம்ம ரூல்ஸ் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை அப்போ. ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ எண்ணம்ன்றது ஒரு நேச்சுரல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். பாடியில் இருக்கிற ஆர்கன் உள்ளுறுப்புகள்லாம் எப்படியோ அதே மாதிரி எண்ணம்ன்றதும் ஒரு நேச்சுரல் சிஸ்டம். ஸோ அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு இப்போ வந்து எனக்கு இன்றைக்கி மழையே வரக்கூடாது அப்படின்ட்டு நான் ரூல்ஸ் வச்சேன்னா, நான் இயற்கையை எதிர்த்து போராடுற மாதிரி தான். இன்றைக்கி வெயிலே வரக்கூடாது, இல்லை வெயில் அடித்தாலும் 25 degrees தான் அடிக்கணும், இப்படிலாம் நான் ரூல்ஸ் போட முடியுமா? போட முடியாது. அப்போ அதெல்லாம் நம்ம கையிலேயே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் அப்போது உள்ள தாட்ன்ற இடத்துல எனக்கு இந்த உணர்வு தான் வரணும், இந்த எண்ணம் தான் வரணும். இப்போ கிளாஸில் உட்காந்துருக்கும் போது நான் சினிமா பற்றி நினைக்கக்கூடாது, அந்த எண்ணம் வரவே கூடாதே, எனக்கு இவ்வளோ மெச்சூர், இவ்வளோ புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன், தியானம் யோகாலாம் 20 வருஷமாக படிச்சிட்ருக்கேன், இந்த கேவலமான உணர்வு எனக்கு வந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம இருக்க ரைட்ஸே கிடையாது, ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது இல்லையா, அது புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் இருக்குது. சரி, இப்போ வந்து காத்தாலேருந்து இவ்வளோ நேரம் பேசிட்டோம், எல்லாம் நல்லா கதை மாதிரி நல்லா புரிஞ்சிச்சு, நல்லா கதையாக அழகாக உள்ளே போயிடுச்சு. அது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை எனக்கு எப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு மறந்துடுமே, இல்லை நாளைக்கு போனே திருப்பியும் டெய்லி லைஃப் சுச்சுவேஷனில் போய் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்து இன்னும் அழகாக பேசி, இன்னும் நல்லா வார்த்தை ஜாலம்லாம் பேசி, அழகாக வேறு மாதிரி சொல்லி வேறு கருத்தை உள்ளே திணிச்சேன்னா, அப்போ திருப்பியும் அதையும் நம்பிட்டு ஓ அப்படி தானோ அப்படின்னு நினச்சி போயிட மாட்டோமா? இல்லை இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கருத்தை வச்சா இது கரெக்டாக அது கரெக்டாக திருப்பி அந்த கன்ஃபியூஷன் வருமா? ஸோ அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ சர்க்கரை வந்து, சர்க்கரையை பற்றி நான் 2 மணி நேரம் பேசலாம், அது ஒயிட்டாக இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், பாலில் போட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம், 2 மணி நேரம் உட்காந்து லெக்சர் கொடுக்கலாம். ஆனாலும் ஃபைனலாக நீங்களே சர்க்கரையை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். நான் பேசுகிறத வச்சுலாம் நீங்கள் அதோடய ஆக்சுவல் தன்மையை உணர முடியாது இல்லையா, உண்மைத்தன்மையை உணர முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ இவ்வளோ நேரம் பேசினது, காத்தாலேருந்து கொடுத்தது எல்லாமே ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் உங்களுக்குள்ளே போயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளே போய் அதை அப்ரோச் பண்ணி நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் அது நம்மளுடைய உண்மையாகும். ஸோ இது வந்து ஐயாவோட கருத்தாக இருந்தாலுமே அந்த கருத்தை எடுத்து நம்ம எப்போ செக் பண்ணியானா, அது மனசுன்றது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தானே, எனக்கும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது, உங்களுக்கு அதே மாதிரி வேலை செய்யுது, ஐயாவுக்கும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது. ஸோ எனக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, அப்புறம் நான் யாரும் யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியமே இல்லையே, இங்கே வேலை இருக்கா அங்கே வேலை இருக்கான்லாம் நான் யார்கிட்டையும் கேட்கவே தேவையில்லை, எனக்கே தெரிஞ்சிருமே. இப்போ கார் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி காரை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறோம், பட் நம்ம ஒன்ஸ் இறங்கி உள்ளே இறங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணுன்ட்டு. 10 கிலோமீட்டர் ஓட்டுவேனா, 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணுமா, இல்லை நீ காரை வச்சு ரெஸ்ட் கூட எடுத்துப்பேன் நான், இல்லை ரிவர்ஸில் கூட ஓட்டுவேன், சைடில் ஓட்டுவேன், லெஃப்ட்டில் ரைட்டில் ஓட்டுவேன், லெஃப்ட்டில் ஓட்டுவேன், எப்படி வேணால் ஓட்டுவேன், முடிஞ்சால் பறக்க கூட செய்வேன், என்னோடய இஷ்டம் இல்லை. ஸோ அது ஓட்டுறதுக்கு அப்போ தெரிஞ்சுக்கிறது தான் அங்கே முக்கியம். அவங்க சொன்ன ட்ரைனிங்லாம் வந்து சும்மா ஒரு தியரட்டிக்கல் மாதிரி தானே. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஆ அதான், அது எப்படி பண்ணுறது? அதுதான் சொல்கிறது ஈஸி. ஆ அதுதான், அதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அணுகுமுறை இல்லை ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன், அதுக்காக தான் அந்த லீடை கொடுத்தேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், நம்மலாம் சின்ன வயசில் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்போம், சயின்ஸ் லேபில் போய் ஒரு கெமிக்கல் இருக்கும், இந்த கெமிக்கல் இருக்கும், இதை ஊற்றி பார்த்தா என்ன ரிசல்ட் வருது அப்படின்லாம் தெரியும். ஸோ அது ஒரு ஓப்பன் மைண்டடாக நம்ம இந்த ரிசல்ட் தான் வரணும், அந்த ரிசல்ட் தான் வரணும்லாம் தெரியாது நம்மளுக்கு, என்ன வருதுன்னு அது வருதோ அதை வச்சு நம்ம டீல் பண்ணுவோம். அதுதான் ஒரு லாஜிக்கல் இல்லை சயின்டிஃபிக் அப்ரோச்ன்றது. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணலாம், இதை எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஒரு ஒரு 4-5 கேள்விகள் நான் யோசித்து வந்த ஒரு ஒரு கேள்விகள் டிசைன் பண்ணி வச்சேன்.
ஸோ எதுக்காக இந்த கேள்வி நம்ம கேட்குறோன்னா, இப்போ நமக்குள்ளேயே நம்ம அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டோன்னா நமக்குள்ளேயே போய் பார்க்குற மாதிரி. இப்போ வந்து வெளியில் போய் எங்கேயோ உங்களை சூரியன் இங்கே இருக்குதுன்னு சொல்லி உங்களை கைப்பிடிச்சி கூட்டின்னு போய் காமிக்கிற மாதிரி, அதே மாதிரி மனசுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டின்னு போய் காமிக்கிற மாதிரி. அதுக்கு இந்த கேள்விகள் மூலமாக அது ஒரு ஹெல்ப் பண்ணும். இந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தானே யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு தான் அது. இப்போ சூரியன் இருக்கா இல்லையான்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்ததே இல்லைன்னா நான் சொல்கிறத வச்சு தான் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். சூரியன் ஆரஞ்சு இருக்கணும்பேன், எல்லோவில் இருக்குன்னு, ரெட் கலரில் தெரியுதுன்னுபேன். ஆனால் ஒன்ஸ் நீங்களே போய் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் எங்கிட்ட கேட்க வேண்டிய வேலையே கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது எங்கே இருக்குது, எப்படி கிழக்கில் உதிக்குது, மேற்கில் மறையுது, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்களே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் புக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா, ஐயாக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. சிம்பிள், உங்களுடைய ஓன் லாங்குவேஜில், உங்களுடைய சொந்த மொழியில், சொந்த ஸ்டைலில், சொந்த பார்வையில், சொந்த அனுபவத்தில் பார்த்துட்டாவே அவ்வளோதான், வேலை முடிஞ்சது இவ்வளோதான். ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறை தான் இப்போ நான் சொல்கிறது. ஸோ இது ஒரு 4-5 கேள்வி சொல்கிறேன், அதோட அது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். நீ இன்னும் 50 கேள்வி கூட உள்ளே போட்டுக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, ஒரு எண்ணம் இல்லை உணர்வு எனக்கு வருவதுக்கு முன்பே தெரியுதா இல்லை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதா அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்க்கணும். உங்களுக்குள்ள வந்தப்புறம் தான் தெரியுது. ஓகே, இங்கே ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா இங்கே வீட்டில் போய் கூட திருப்பியும் யோசிக்கலாம். இது ஒன்றும் சும்மா இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம், திருப்பியும் உங்களுக்கே வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும். இந்த நம்மளுக்கு சுச்சுவேஷனுக்கு பஞ்சமே கிடையாது, திடீர்னு நாளைக்கே ஏதோ ஒரு கவலை வரும். இப்போ கவலை வரும்போது அப்போது எனக்கு அது முன்பே கவலை வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிச்சா வந்ததுக்கப்புறம் தான் தெரியுதா அப்படின்ட்டு அதை வச்சு அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி, அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். நமக்குள்ளேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண என்ன ஆகிடும்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஓ இப்படி தான் வேலை செய்தா, ஓ இதை தான் அப்படி சொன்னீங்களா, இதுதான் தாட் சொன்னீங்களா, இதுதான் திங்கிங், நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துருவோம். ஓ இதுதான் இந்த பார்ட்டா அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளே வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரீயாக ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுதான் இங்கே விஷயம். ஸோ வரதுக்கு முன்பே தெரியுதா வந்ததுக்கப்புறம் தெரியுதா அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட எண்ணம், இந்த எண்ணம் தான், இந்த உணர்வு தான் வந்து இந்த சமயத்தில், இந்த 1 hour இந்த குறிப்பிட்ட எண்ணம் தான் வரணும் எனக்கு அப்படின்னு நம்ம ஒரு கமாண்டு நம்ம சொல்கிறோம் மனசுக்கிட்ட. இந்த எண்ணம் தான் வரணும் இன்றைக்கி வந்து எனக்கு. இப்போ கோயிலில் உட்காந்துட்டு இருக்கேன், கோயிலில் கொஞ்சம் அந்த கடவுள் பற்றின எண்ணம் மட்டும்தான் வரணும், சினிமா பற்றின எண்ணம், ஆஃபீஸ் பற்றின எண்ணம், வீடு பற்றினெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னால் அது கேட்குதா, அந்த மாதிரி கேட்குமா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வர இந்த எண்ணம் மட்டும் வரக்கூடாது. இன்றைக்கி வந்து எனக்கு என்ன சொல்கிறது, கல்யாண நாள் இல்லை பிறந்த நாள், இன்றைக்கி வந்து எல்லாம் என்ன வந்தாலும் சரி நிம்மதி அமைதி சந்தோஷம் மட்டும்தான் வரணும். எந்த கெட்ட விஷயமே வரக்கூடாது, எந்த பேட் எமோஷன்ஸ், கெட்ட தாட்ஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டா அது நம்ம பேச்சை கேட்குதா? அதுவும் கேட்குறது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஸ்லோவாக உட்காந்து சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்குள்ளே. இப்போ சும்மா நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போயிடுறோம். நீங்கள் தனிமையில் உட்காந்து சிந்திச்சு பார்க்கும்போது தான் அப்போ தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுடைய அப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ஆகும் அப்போ தான் உங்களுக்கே. ஏன்னா நம்மளே அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னா ஈஸியாகிடும் அப்புறம். ஏன்னா இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா, என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி நினைக்கிறேன்னா, நாங்கள் சொல்கிற கருத்தை விட இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நான் நினைக்கிறது உங்களுக்கு வேலை செய்ய போகிறது இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் வேலை செய்வோம் உங்கள் மனசு இல்லையா. அதுபடி தான் நீங்கள் டீல் பண்ணுவீங்க. நீங்கள் தான் முடிவுக்கு வரணும்னா அப்போ நீங்கள் தான் உங்களுடைய கருத்து தான் மாறணும். அந்த முடிவுக்கு வர வேண்டிய விஷயம், எனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் தான் வரணும். நான் சொல்கிறதுனாலலாம் நீங்கள் மாறிட போகிறதில்லை இல்லையா. ஸோ அந்த முடிவுக்கு வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு தான் இது. ஸோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணம் உணர்வு, அதோட காலம். ஓகே, ஸோ அந்த கால அளவு இருக்கு இல்லையா, அந்த டைம். இப்போ வந்து இன்றைக்கி நான் பிஸியாக இருக்கேன்ப்பா, எனக்கு நிறைய ஆஃபீஸ் வேலை இருக்குது. நீ ஏதாவது நெகட்டிவ் எமோஷன் கவலையோ வருத்தமோ வந்தால் கூட வந்துட்டு போ, 2 நிமிஷம் தான் எனக்கு டைம் இருக்குது, எனக்கு வேறு வேலை இருக்குது, அதை அட்டன் பண்ணிட்டு நான் உன்னை கவலை வருத்தம்லாம் ரொம்ப நான் எனக்கு டீல் பண்ண முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது கேட்குதா? இல்லை இன்றைக்கி நான் ஹாலிடே தான், லீவ் தான், இன்றைக்கி வந்து வாடா கவலையா வருத்தமா வாங்கடா வாங்கடா எல்லாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துருங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டா அது கேட்குதா? அந்த மாதிரியும் கேட்க போகிறது இல்லை இல்லையா. சரி, ஒரு உணர்வின் தாக்கம், அதாவது தாக்கம்னா எப்படி சொல்கிறது, இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை அந்த எமோஷன்ஸோட இன்டென்சிட்டி. இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, என்னோடய ஃப்ரெண்டை வந்து என்னோடய வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்,
அவனுக்கு வர வழியில் ஏதோ ஆஃபீஸ் கால் வந்துச்சு, ஏதோ ஒரு வேலை வந்துச்சு, திரும்ப போயிட்டான், வர முடியல சாரி அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஏதோ ஒரு வருத்தமோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், அது ஒரு சின்ன லெவலில். வரும்போது அவனுக்கு பைக்கில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு மேஜர் ஆக்சிடென்ட், ஐசியூவில் படுத்துட்ருக்கான். ஸோ இதோட உணர்வு தாக்கம் டெஃபினட்டாக ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. அது சின்ன விஷயம், சாதாரண உணர்வு சின்ன லெவலில் இருந்தது. ஆக்சிடென்ட்டில் படுத்துறேன்னா பயங்கர பதட்டமாகி நம்ம எல்லா காரியத்தையும் விட்டுட்டு உடனே போய் பார்க்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த உணர்வோட தாக்கம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை சூழ்நிலை, நம்ம அது நம்ம பேச்சை கேட்குமா அந்த மாதிரி தான் இருக்கா இல்லை, ஏன்னா அது சூழ்நிலையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சூழ்நிலை என்னவோ அது என்னவோ அது அப்படியே பிரதிபலிக்குது உணர்வு, அவ்வளோதான். நான் வந்து இல்லை இல்லை எனக்கு கம்மியாக தான் வேணும், இந்த உணர்வு வந்தாலும் சரி எனக்கு கம்மியாக தான் வரணும், இது இந்த உணர்வு நல்ல உணர்வு வந்தால் எனக்கு ஜாஸ்தியாக வரணும் அப்படின்லாம் நான் கமாண்ட்லாம் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு கேள்வி சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு எண்ணம் வர்றது முன்பே எனக்கு, வரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியவே வருது. அது வந்தாலும் இந்த உணர்வு தான் வரணும், அந்த உணர்வாக இருந்தோம், இந்த டைமில் எனக்கு இந்த உணர்வு தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் என்னால் அந்த சாய்ஸும் எனக்கு கிடையாது. இந்த உணவு வரவே கூடாது இந்த ஒரு மணி நேரம் அப்படின்னு சொன்னாலும் அந்த சாய்ஸும் கிடையாது. இல்லை அதோட டைமையாவது அட்லீஸ்ட் மாடிஃபை பண்ண முடியுமா, இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன், இதை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, அதுவும் பண்ண முடியல. இந்த உணர்வோட தாக்கத்தையாவது கூட்டி குறைக்க முடியுமான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியல. ஸோ மொத்தத்தில் எந்த கண்ட்ரோலுமே கிடையாது என்ன எங்கிட்ட அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போது இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வேலை செய்யணும், ஐயா வேலை செய்ய வேணாம்னு சொல்கிறாரு, நீங்கள் வேலை செஞ்சு பார்த்தாலுமே அங்கே கண்ட்ரோலே கிடையாது, நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லைன்றது தான் முக்கியம் அங்கே, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ முட்டி மோதி நீங்கள் இது பண்ணாலும், இப்போ இங்கே வந்து செவரு தான் இருக்குது, இங்கே கதவு இல்லை, நீங்கள் எவ்வளோ நேரம் முட்டினாலும் நம்மளுக்கு தான் வலிக்குமே தவிர அங்கே கதவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சி எல்லாமே வீண் வேஸ்ட்டு தான், எவ்வளோ நேரம் முட்டினாலும் இங்கே கதவு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓஞ்சி போய் உட்காந்துருட்டேன்னா அதுக்கப்புறம் தன்னால் மனசை ஃப்ரீயாக விட்டுறோம்னு அர்த்தம். அப்போது அங்கே அதோட டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக வேலை செய்ய அனுமதிச்சிடும். ஸோ அப்போ அது தன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஸ்டாப் ஆகி அதை தான் நம்ம லிபரேஷன் இல்லை விடுதலை அப்படின்னு சொல்கிறோம். அது தானாக இயங்குகிற ஒரு இயக்கத்தை தான் நம்ம லிபரேஷன் இல்லை விடுதலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம், நானாக ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு நம்ம அறிவை வச்சு நம்மளாக ரூல்ஸ்லாம் போட்டு எக்கச்சக்கமான ரூல்ஸ் உள்ளே போட்டு வச்சு இந்த டைமில் நான் இப்படி தான் வேலை செய்யணும், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் இந்த உணர்வை தான் நான் வெளிப்படுத்தணும் அப்படின்லாம் என்னென்னவோ ரூல்ஸ்லாம் உள்ளே போட்டு வச்சுட்டு அதை லிபரேஷன் அந்த முக்தி ஆர் விடுதலையை வந்து நம்ம தடை செஞ்சிட்ருக்கோம், நம்மளாக குறுக்க நின்று போய் தடை செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒன்றும் பண்ண வேணான்னு கையை எடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு ஆறு மாதிரி ஓடப்போகுது, அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கலாம், இல்லை யாராவது அந்த மாதிரி நினச்சிருக்கலாம், ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டா அப்போது என்னோடய செயலும் வந்து ஏதாவது தப்பான செயல் நடந்துடாதா, நான் பாட்டுக்கு மனசை ஃப்ரீயாக விட்டுட்டேன்னா நான் தப்பான செயல் ஏதாவது செஞ்சிருவேனா, அப்போ அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அது தான் நம்ம அதனால்தான் வந்து அகம்புறம் நம்ம அங்கே தான் புரிஞ்சிக்கணும் கிளியராக. ஸோ அதுதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னா ஒரு எண்ணம், அதை பற்றி சிந்திக்கிறோம், செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன், அதோடய விளைவு என்ன, கான்சிக்வன்சஸ் என்னென்ன, விளைவு நம்மளுக்கு பாசிட்டிவ் விளைவு வருமா நெகட்டிவ் விளைவு வருமா, என்ன செய்யலாமா வேணாமா, என்னோடய சூழ்நிலைக்கு சரியா தப்பா, தர்ம நியாயம் அது இது எல்லாம் போட்டு யோசித்து பண்ணலாமா வேணாமான்ட்டு அப்புறம் தான் செயல்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ எல்லா எண்ணத்தையும் செயல்படுத்துறது கிடையாது, அதனால் அங்கே நம்ம அறிவை யூஸ் பண்ணோம். பட் சில பேருக்கு என்னென்னா அகம்புறம்ன்றது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன், சில டைம் கன்ஃபியூஸ் ஆகலாம், எது அகம், இது அகமா புறமா, எங்கே வேலை செய்யணும் எங்கே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வேறு. இதை ஜஸ்ட்டு சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கிறது, ஐயா டீட்டெயிலாகவும் சொல்லுவார் பட் என்னுடைய லாங்குவேஜில் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அதை சிம்பிளாக சொல்கிறதுக்காக. இந்த அகம் புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 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 டெஃபினிஷன், இந்த அகம் புறம்னு சொல்கிறது தாட் திங்கிங்கிறது இல்லை மனோலயம் மனோநாசம் இல்லை ஞானமே கூட வச்சுக்கோங்களேன், ஞானம் பிரவாகம் முக்தி. இன்ஃபேக்ட் இன்னொரு ஒரு உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது எனக்கு ஆக்சுவலாக. பிரவாகம்னா என்னன்னு தெரியாது, ஞானம்னா என்னன்னு தெரியாது, முக்தின்னு என்னன்னு தெரியாது, தாட் திங்கிங் அப்போது அந்த அந்த டேர்மே வரலன்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்போது வந்து ரெண்டு நாலஞ்சு புக்ஸ் தான் இருந்தது, அப்போ தாட் திங்கிங்னு எழுதினாரா எனக்கு ஞாபகம் இல்லை, தாட் திங்கிங்னா என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மனசு என் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா, அவ்வளோதான். இதுதான் நான் படிக்கும்போது எனக்கு என்ன அது அங்கே தான் ஸ்டக்காச்சு எனக்கு, ஏன்னா இவ்வளோ 20 வருஷமாக மனசை சரி பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கோம், இவர் மனசே நம்ம கண்ட்ரோல் இல்லைன்றாரே அப்புறம் என்னத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கேயே எனக்கு அங்கேயே ஸ்டக் ஆகிட்டேன் நான். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த புக் அடுத்த பேஜுக்கு போகிறதே இந்த முடிச்சுட்டு தான் போகிறது அப்படின்ட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் நானாக யோசிக்க ஆரம்பித்தேன், இது ஏன் நம்ம கண்ட்ரோல் இல்லை, நிஜமாகவே கண்ட்ரோல் இல்லையா இருக்கா. இப்போ இந்த கேள்வியெல்லாம் 4-5 கேள்வி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்குள்ளே நான் கேட்டுக்கிட்டேன்,
ஏன் நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்கிறாங்க, எப்படி கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக, ஆமாம் இல்லை ஓ இல்லையா இல்லை தான் போல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றம், கண்ட்ரோல் இல்லைன்ற ஆரம்பிச்சது கொஞ்சம் இருக்கும் போல இல்லை போல அப்படின்னு சொல்லி சொல்லி, ஓகே எதுக்குமே லாய்க் இல்லை, நான் எதுக்குமே இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுற வேலை கூட எனக்கு அதை கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்குள்ளேயே ஓடிட்டுருக்க 40 வருஷமாக 30 வருஷமாக எனக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் கூட என் கண்ட்ரோலில் இல்லை, ஸோ அவ்வளோதான், நான் வந்து சின்ன ஜீரோ கூட இல்லை பெரிய ஜீரோ அப்படின்ட்டு புரிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக விட்டுட்டேன். அப்போது எனக்கு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, இன்னும் என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம், எனிவே நான் ஒன்றும் வேஸ்ட்டுன்னு புரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம், மனசு வேலை செய்யதோ செய்யலையோ ஆன்மீகத்தில் நானும் அடையிறோம் அடையணும் என்ன வேணால் ஆகிட்டு போகுது சொல்லிட்டு மொத்தமாக கீழே போட்டதுக்கப்புறம் அது பாட்டுக்கு தன்னால் இயங்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்கணுன்ற ஜஸ்ட் புரிஞ்சிக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக, இதை போட்டு நம்ம குழப்பிக்கணுன்ற அவசியமே கிடையாது, சிம்பிளாக மனசு என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, கட்டுப்பாட்டில் இல்லைன்னா மற்றது எல்லாமே மனசு தான், நீங்கள் எப்படி புலம்பினாலுமே மனசு தானே அவ்வளோதானே, கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அது எப்படி வேணால் புலம்பிட்டு தான் இருக்கும், ஒரு பைத்தியக்காரனை கூட வச்சுட்டே இருந்தால் அவன் ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பான், அவன் இதை சொல்கிறான் அதை சொல்கிறான் அவன் பாட்டி சொல்லிகிட்டே இருக்கலாம், அதுதான் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தான் சொல்கிறோமே, அப்புறம் அவன் இதை சொன்னான்னா எப்படி சொன்னான் தான் என்ன, எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு ஈஸியாக எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு தானே தவிர, அதை போட்டு நம்ம எப்படியாவது புரிஞ்சு தான் ஆனோன்ட்டு டார்ச்சர் பண்ணிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அகம்புறன்றதை சிம்பிளாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது பார்த்தேன். ஸோ அகம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம என்ன குறிப்பிடுறோம் அப்படின்னா எனக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான், இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்குள்ளே என்ன எண்ணம் வருது என்ன உணர்வு வருது அப்படின்றத நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு வகையில் பேசியோ இல்லை என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன்லையோ இல்லை செயல்லையோ ஏதோ ஒரு காமிச்சா தானே உங்களுக்கு தெரியும், நான் எனக்குள்ளே ஓடுற விஷயங்கள் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலன்னா உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல. அப்போ நம்ம அகம்னு நம்ம மீன் பண்ணுறது எனக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான், இதை தான் அகம்னு சொல்கிறோம். ஸோ இதை போய் சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறோம், மற்றபடி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பேசுகிறது உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணுறது செயல்பாட்டில் ஈடுபடுறது செயலில் ஈடுபடுறது அதெல்லாமே புறம். ஸோ அங்கே தான் வந்து எனக்கு மாற்றி வச்சு, சப்போஸ் எனக்கு கோவமே வந்ததுனா கூட உங்ககிட்ட ஓகே சார் அப்படின்னு சாதாரணமாக கூட பேசி முடியும் இல்லையா, அதை நான் இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்னோடய அறிவு சொல்லிவிடும், டக்குன்னு அதை சாஃப்ட் பண்ணி பேச முடியும், இதெல்லாம் என்னோடய வேலை என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் அது என்ன வரணும் என்ன வரக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னோடய கண்ட்ரோலில். ஸோ சிம்பிளாக பார்த்துட்டோம்னா எனக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வெளியில் தெரியாத விஷயங்கள் அது மட்டுமே தான் அகம், வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் தெரியுது அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாமே புறம் சார்ந்தது, ஈவன் திங்கிங் கூட நம்ம புறத்தில் சேர்த்துலாம், ஏன்னா அதுவுமே நானே பண்ணுற விஷயங்கள் புறத்துக்காக தான் திங்க் பண்ணுறோம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறேன், அந்த அர்த்தத்தில் எடுத்திங்கன்னா அதையுமே சேர்த்துடலாம். ஸோ இப்படி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், அகம்புறம்ன்ற கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை, வெளியில் யாருக்கோ ஏதோ ஒன்று வெளியில் செயல்படனா அது புறம் அவ்வளோதான், எனக்குள்ளே நான் ஏதோ பண்ணிட்டுருக்கேன்னா எனக்கு யாருக்குமே தெரியாமல் எனக்குள்ளேயே ஓடிட்டுருக்கா அது அகம் அவ்வளோதான், அதை டீல் பண்ண தேவையில்லை இதை டீல் பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டால் சிம்பிளாகிடும். ஸோ இதில் கூட என்னென்னா இன்னும் சிம்பிளாக இன்னொரு ஸ்டெப் போய் பார்க்கணுன்னா நம்ம வந்து அகத்தில் தான் வேலை இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் இதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அகத்தில் வேலையே கிடையாது. அப்போது என்ன பண்ணுறது, இந்த விஷயம் இந்த மனசுன்னு ஒன்று இருக்குது, இந்த மனசுன்ற டிபார்ட்மெண்ட்டையே ஒரு பெரிய பூட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணி சீல் பண்ண வேண்டி தான், இங்கே வேலையே கிடையாது, டோட்டலாக க்ளோஸ் பண்ண வேண்டி தான், நம்மளுக்கு இருக்கிறதே அப்படி பார்த்திங்கன்னா புறம் மட்டும்தான். ஸோ நீங்கள் அகம்புறம்ன்ற கன்ஃபியூஷன் கூட தேவையில்லை, ஒன்ஸ் உங்களுக்கு அந்த புரிதல் வந்துருச்சுன்னா இருக்கிறதே புறம் மட்டும்தான், இருக்கிறதே வெளியில் இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான், இங்கே பண்ணுறதுக்கோ இல்லை பேசிக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ அதை பற்றி எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கோ பார்க்குறதுக்கோ ஒன்றுமே கிடையாது, ஏன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு முடிச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது இது என்ன சொல்லுது இது வந்து சுறுசுறுப்பாக இருக்கா இது வந்து இந்த உணர்வு கொடுக்குதா அந்த உணர்வு கொடுக்கான்னு பார்க்க வேண்டிய வேலை கூட இல்லை நம்மளுக்கு இல்லையா, ஏன்னா பார்த்து கூட ஒன்றும் சரி பண்ண முடியாதுன்னு நம்ம தான் முடிச்சிட்டோமே, அந்த கதையே முடிச்சிட்டோம் டோட்டலாக, அப்புறம் இங்கே என்ன வருது அங்கே என்ன வருதுன்னு பார்த்து என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி கூட சிம்பிளாக எடுத்துக்கலாம், மொத்தமாக மனசுன்னு எனக்கு ஒன்று இருக்கா அதை கூட மறந்துட்டிங்கன்னா கூட ஓகே, ஏன்னா இங்கே தான் வேலையே இல்லையே, அதோ இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை உட்காந்து இது என்ன சொல்லுது மனசு என் மனசு என்ன சொல்லுது இப்போ வந்து சுறுசுறுப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வேலை பார்க்க சொல்லுதா இல்லை சோம்பேறித்தனமாக வேலை பார்க்க சொல்லுதா இதெல்லாம் உட்காந்து யோசிக்கவே அது இருக்குன்றத கூட விட்டுலாம், டோட்டலாக மறந்துட்டு இருக்கிறதே புறம் மட்டும்தான் அப்படின்னு சிம்பிளாக எடுத்துக்கிட்டாவே போதும். அகத்தில் எண்ணங்கள் எதனால் வருது, அது எதனால் வேணால் அதுக்கு முன்னாடி ஏதாவது வச்சிங்கன்னா பிரதிபலிச்சுட்டே தான் இருக்கும், கடைசி சாகர வரைக்கும் பிரதிபலிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ எதனால் வருதுன்னா சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்கும், அந்த சூழ்நிலையை என்னோடய இயல்பும்
ஒரு ஒரு அதோட ஒரு காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன், என்னோட இயல்பு சூழ்நிலை எப்படி நடக்குது, என்னுடைய கேரக்டர், இதெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு எண்ணத்தை கொண்டு வருது. நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, ஒருத்தருக்கு வந்து ஒரே சூழ்நிலை ஒரே விஷயம் ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான எண்ணத்தை கொடுத்தது, இன்னொருத்தருக்கு வேறு விதமான எண்ணத்தை கொடுத்தது, இன்னொரு உணர்வு கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்குது, ப்ளஸ் நம்மளுடைய நேச்சர் அதெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு வழியாக எண்ணத்தை உருவாக்குது. ஸோ அதை நம்ம டீல், அதை எப்படி வேணால் உருவாக்கிட்டு போட்டோம், எங்கேருந்து வேணால் வந்துட்டு போட்டோம், நம்ம டீல் பண்ணுமா வேணாமான்றதான் நம்ம வேலை, அதுதான். அதோட முடிச்சிக்கிட்டாவே போதும், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ எதில் விட்டுட்டு எதில் பேசிகிட்டு இருந்தோம், அகம்புறம்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம். ஸோ புறத்தை டோட்டலாக நம்ம மனசுன்னு, அதான் மனசுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றது கூட நம்ம வச்சுக்க தேவையில்லை அப்படின்ற. ஸோ மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டுனீங்கன்னா வெளியில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ அங்கே மட்டும்தான் டீல் பண்ணவே முடியும், இங்கே டீல் பண்ணவே முடியாதுன்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி முடிச்சுக்கிட்டா இன்னும் சிம்பிளாக முடிச்சிக்க முடியும். ஸோ இப்போது சரி, இதெல்லாம் எதுக்காக பண்ணோம், இதனாலலாம் எனக்கு என்ன பெனிஃபிட், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருமே இல்லை, வெரி சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி கவலை வந்துருச்சே, இந்த மாதிரி துக்கம் வந்துருச்சே, இந்த மாதிரி உணர்வு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு மூட்டை இல்லை எமோஷனல் பேகேஜ் மாதிரி பின்னாடி சுமந்துட்டே தள்ளாடிட்டு ஒரு 50 கிலோ வெயிட்டை பின்னாடி தூக்கிட்டே போய் நீங்கள் உங்கள் செயலெலாம் செய்யணுன்னா எப்படி செய்ய முடியும், ரொம்ப தள்ளாடிட்டு கஷ்டப்பட்டு நடந்து போய் தான் செய்ய முடியும், செயலை சரியாகவே செய்ய முடியாது இல்லையா. இந்த வெயிட்டை தூக்கி கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஜாலியாக ஃப்ரீயாக நடந்து போய் செய்யலாம், ஓடி போய் செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம், நம்ம செயலை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி இந்த மனசு எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி நான் வச்சுக்கணும், இது இப்படி வச்சுக்க போகிறேன், அப்படி வச்சுக்க போகிறேன், புக்கில் எழுதிருக்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணி அந்த மாதிரியே நான் மனசை வடிவமைச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ், நம்ம எனர்ஜி, அட்டென்ஷன், எனர்ஜி ஃபுல்லாக இங்கே திரும்பி உட்காந்து இங்கே சரி பண்ணுற வேலையே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பாக்கி இருக்கிற மிச்சம் ஏதோ 10-20% எனர்ஜி மட்டும் வெளியில் செயலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இந்த இதை கைவிட்டுட்டோம், இதை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் 100% எனர்ஜி வந்து வெளியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் இன்னுமே செயலை சிறப்பாக செய்ய முடியும். ஸோ அதுதான் பெனிஃபிட்டு. ப்ளஸ் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிற அந்த எமோஷனல் பேகேஜ்ன்றதை நம்ம விட்டு போயிடுறதுனால இன்னும் அந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரே பெனிஃபிட்டு. தவிர இதை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஞானம் அப்படின்றதோ இல்லை முக்தி இல்லை பெரிய பெரிய பிரம்மாண்டமான பேர் வச்சு சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது. என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, சிம்பிளாக இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு மனோ விடுதலை, சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம் அப்படின்னு சாதாரணமாக வச்சுக்கிட்டா, ஒரு சயின்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட போதும். இதுக்கு நம்ம ஆன்மீகத்தையோ இல்லை நம்ம கடவுள் மதம் இல்லை குரு பக்தி அது இதெல்லாம் கனெக்ட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இது சிம்பிள் சயின்ஸு. எப்படி பாலை தூக்கி போட்டால் கீழே வரும்ன்றது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, மனசு இப்படி தான் வேலை செய்யுது, அவ்வளோதான். நான் தெரியாமல் போய் என்னோடய ரூல்ஸை போட்டு போய் மனசு இப்படி தான் வேலை செய்யணும்னு நான் டிசைட் பண்ணி சொன்னால் அது கேட்க போது கேட்கல. ஓகே, மனசு கார் இப்படி தான் வேலை செய்யுது, கார் ஓட்டினா மேலே பறக்கணுன்ட்டு நானாக நினச்சிக்கலாம், கார் வந்து மேலேயே பறந்து போகணுன்னு நான் நினச்சிக்கலாம், நானாக ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுக்கலாம், ஆனால் அது பறக்காது, காருன்றது ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கார் இப்போவும் பறக்கலை, புரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, நான் பறக்கணுன்ட்டு அந்த எதிர்பார்ப்பை தூக்கி கீழே போட்டுறேன் அவ்வளோதான். அது கார் வந்து இப்போ மேலே பறந்தே போகணுன்ட்டு எதிர்பார்ப்பு இல்லை, கீழே ரோட்டில் தான் போகும், டிராஃபிக் இருக்கும், ஆக்சிடென்ட் நடக்கலாம், கரெக்டாக கவனமாக தான் ஓட்டணும், இப்படி தான் பண்ணணும் வந்து அதோடய ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி மனசை நம்ம இஷ்டத்துக்கு நம்மளாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ட்டுலாம் கற்பனையெல்லாம் நம்ம வச்சுருக்கோம், அப்படிலாம் இல்லை, மனசு இப்படி தான் வேலை செய்யுது. நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த தாட் திங்கிங்கில் ஏதாவது பண்ணிக்கலாம் அவ்வளோதான், மற்றபடி நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே மட்டும் வேலை இருக்குது, இதை மட்டும் ஏதாவது செஞ்சுக்க தான் செஞ்சுக்கலாம், இவ்வளோ தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, இவ்வளோ தான் நம்மளுடைய மொத்த எஃபர்ட்டை இவ்வளோ தான் தேவைப்படுது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இதை முடிச்சுக்கிட்டாவே போதும். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண சயின்ஸாக பார்த்தாலுமே இவ்வளோதான் சிம்பிள், இது ஈஸியாக வெளியில் மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கும் ஈஸி, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸி. இது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக கஷ்டமான விஷயம், பயங்கரமாக பயிற்சி பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ ஒரே ஒரு இது என்னென்னா, உங்களுடைய கருத்தாக எப்போ மாறுதோ அப்போ தான் இது வேலை செய்யும். அது வரைக்கும் வந்து ஒரு மேபி ஒரு லிமிட்டட் அமௌண்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி வரும், ஏன்னா திருப்பியும் நம்ம போராட ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு கருத்து மாதிரி கேட்டால், ஒரு ஸ்டோரி மாதிரி, கதை மாதிரி கேட்டோன்னா நம்ம வந்து திரும்ப அதிலேயே போய் நம்ம பழக்கத்தினால திருப்பியும் போய் போராட கூட ஆரம்பிச்சிடலாம். பட் ஒன்ஸ் நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் யார்கிட்டே போய் கேட்கவே தேவையில்லை, ஐயா உள்ளே வேலை செய்யணுமா பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் கேட்கவே தேவையில்லை, எனக்கே தெரிஞ்ச வேலை செஞ்சால் அடி வாங்க போகிறோம் அவ்வளோதான், அடுத்து அடி வாங்கி திருப்பி உட்காந்துக்க போகிறேன், ரெண்டு தடவை அடி வாங்கினா ஓகே இனிமேல் நான் வரலப்பான்னு சொல்லிட்டு மொத்தமாக உட்காந்துட போகிறோம் அவ்வளோதான் விஷயம்னு சொல்லிட்டு தைரியமாக போய் முட்டி மோதி, இன்ஃபேக்ட் நான் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு கூட சொல்ல, நல்லா வேலை செய்யுங்க, ரெண்டு தடவை அடி வாங்கினா உட்காந்து திரும்பி வந்துட போகிறீங்க, ரெண்டு தடவை இடித்து மண்டை உடஞ்சதுன்னா அப்புறம் உட்காந்துட போகிறோம், நம்மளே ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துட போகிறோம் இல்லையா. ஸோ வேலை செய்ய வேணாம்னா சொல்லவே தேவையில்லை, நல்லா செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கே, செஞ்சால் எப்படி இருந்தாலும் தோல்வி தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு தோல்வி தான் ஆக்சுவலாக வெற்றியே அகத்தை பொறுத்த வரைக்கும்.
எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் தோற்று போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இதை கடந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். எவ்வளோ பிடிவாதமாக நான் தோற்று போக மாட்டேன், இன்னும் நல்லா ட்ரை பண்ணி பார்ப்பேன், ட்ரை பண்ணி பார்ப்பேன்னா ட்ரை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஃபைனலாக ஒரு நாள் தோக்கும்போது தான் அந்த தீர்வு வரும். ஸோ அப்படி தான் வேலை செய்யுது. ஸோ இதுதான் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சாக சொல்லணும்னு நினச்சேன்.